அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து பெங்களூருவுக்கு முற்றிலும் பெண் விமானிகளால் இயக்கப்படும் ஏர் இண்டியா விமானம் நாளை பெங்களூரை வந்தடையவுள்ளது. இந்த விமானம் இடையில் எங்கும் தரையிறக்கப்படாமல் 16,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு பயணிக்கிறது. ஏர் இண்டியாவின் இந்த AI-176 ரக விமானம் அமெரிக்க நேரப்படி நேற்றிரவு 8:30 சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து புறப்பட்டுள்ளது. இந்த விமானம் இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 3:45 பெங்களூருவில் தரையிறங்குகிறது. வடதுருவத்தின் வழியாக சவால் நிறைந்த பயணத்தை முற்றிலும் பெண் விமானிகளே மேற்கொண்டு இந்த விமானத்தை இயக்குகின்றனர். இது தொடர்பாக ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ள சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, ஏர் இண்டியாவின் மகளிர் குழுவினர் தற்போது மிக உயரத்தை எட்டியிருப்பதாக கூறியுள்ளார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தில் பங்கேற்றுள்ள பெண் விமானிகள் ஜோயா அகர்வால், அகன்ஷா சோனோவர், ஷிவானி மன்ஹாஸ் உள்ளிட்டோரை கொண்ட மகளிர் குழுவினருக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக அவர் கூறியுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.